என்னங்க அந்த டேபிள் மேல டிபன் பாக்ஸ் இருக்கு, எடுத்து வச்சுக்கங்க. காது செவிடாவா பாணிய, டிபன் பாக்ஸ் எடுத்து வச்சிட்டீங்களா இல்லையா? யா டிபன் பாக்ஸ் எடுத்து வச்சிட்டீங்களா? ஆ எடுத்து வச்சிட்டேன். இத சொல்றதுக்கு எம்பட்டு நேரமா? யமா அப்ப சேரி, நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன். ஐயா முனி ஆண்டி. என்னம்மா? ஐயா மவனாசா, அம்மைக்கு ரெண்டு கண்ணு குத்தடிக்கையா, செத்த என்ன கண் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போறியா ஐயா? அது ஆட்டுமா, சாயந்தரம் வேலை முடிச்சு வந்து உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறேன், சரியா? என்னாச்சுமா, யார் என்ன குறுகுறுன்னு பாத்திய? என்னங்க இன்னும் ஆபீஸ்க்கு போகாம இங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? ஐயா மவராசா ஒரு நிமிஷம் நில்லையா. என்னம்மா? ஐயா மவராசா, நீ ஆபீஸ்க்கு போயிட்டு வர்றதுக்குள்ள ஐயா கண்ணு போயிருச்சுன்னா நான் என்னையே செய்வேன். அதான் உன் முகத்தையே நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்னங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க, இப்ப கொஞ்சம் சிரிங்க. எட்டி பத்து, நீ வேணா எங்க அம்மையா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறியாட்டி? என்னது உங்க அம்மையா நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகணுமா? டைனோசர் குட்டிய கூட வாக்கிங் கூட்டு போயிடலாம், ஆனா உங்க அம்மையா எங்கேயும் கூட்டு போக முடியாது. எங்க அம்மா என்ன சொன்னாவ, கண்ணு நோவுது ஹாஸ்பிட்டலுக்கு போனும் தானே சொன்னாவ, அதுக்கே எங்க அம்மையா இன்னும் யாச்சு யாசுரா? ஓ அம்மையும் அப்பாவும் வீட்டுக்கு வருவாவில, அப்போ கவனிச்சுக்கிறேன். கவனிச்சுப்பீங்களா? என்னத்த கவனிச்சுப்பீய? கண்ணு குத்துது கண்ணு குத்துதுன்னு கலர் டிவியா பார்த்தா பல்ல கணச்சிட்டு இருக்கீங்க. வீட்டுக்குள்ள புஸ்வானத்தை வெடிக்க வச்சுட்டு இப்ப உங்களுக்கு சிரிப்பு கேக்குதோ? போட வேண்டியவளுக்கு போன போட்டா தானா வருவிய. ஹலோ சொல்லு.
என்னங்க உங்க அம்மா கண் ஆஸ்பத்திரிக்கு வர மாட்டேங்காத என்னன்னு கேளுங்க. ஏமா காலையில தானமா கூட்டு போன சண்டை போட்டியா, இப்ப வேண்டாங்கியா? ஏமா என்னமா அப்படின்னா நாங்க ரெண்டு பேரும் சண்டை போடணும்னு போய் சொன்னீங்களா? அப்படின்னா அவ பிறத்தாலேயே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வாங்க. நீங்க சொன்ன இடம் வந்துட்டு ரெண்டு பேரும் இறங்குங்க. என்ன தாங்கு தாங்கறவோ இந்த மாதிரி மருமவ கிடைச்சிருக்கிறதுக்கு நீங்க குடுத்து வச்சிருக்கணும் பாட்டியம்மா. ஏண்டா முல்லா மன்றி மண்டையா, இத சொல்றதுக்கு தான் நீ கூப்பிட்டியாக்கும். என்ன பிரச்சனை? எங்க மாமியாருக்கு கண்ணை சுத்தி 10 ஊசி போடணும். வணக்கம் டாக்டர் அம்மா. என்ன பிரச்சனை? அப்படியா, கண்ணை கொஞ்சம் மிஷின்ல வைங்கம்மா, செக் பண்ணி சொல்றேன். கண்ணு இல்ல, உங்க தலைய அந்த மிஷின்ல வைங்க. ஓகே பாட்டியம்மா, கண்ணை நல்லா மெதுவா திறந்து பாருங்க. என்ன பாட்டியம்மா, உங்க கண்ணுக்கு ஒரு வீடு தெரியுதா? ஒண்ணுமே தெரியலப்பு. இப்ப தெரியுதா? இது சினிமா தியேட்டர் இல்ல, இது OCT மெஷின். என்ன படம் ஓடுற மெஷின் தானே? MGR படத்தை போட்டுடு, பார்த்து ரொம்ப நாள் ஆயிட்டு. அட ஆச்சியாரி, அத விடுங்க டாக்டர்மா, எங்க அத்தைக்கு கண்ணு நல்லா தெரியுதுல்ல. உங்க அத்தை டிவி ரொம்ப நேரம் பாப்பாவளோ? டிவி பாப்பாவளா? எங்க அத்தை சோபால உட்கார்ந்து டிவி பார்க்க ஆரம்பிச்சாவனு வச்சுக்கங்க, விடிய விடிய பாத்துட்டு இருப்பாவ. உங்க அத்தைய டிவி பாக்குறத கம்மி பண்ண சொல்லுங்க, சரியா? அது இல்லாம கண்ணு எரிச்சலுக்காக சொட்டு மருந்து எழுதியிருக்கேன், அத மெடிக்கல்ல வாங்கி காலையிலயே நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடியே ஊத்திக்கங்க, சரியா? அப்படின்னா அந்த ஊசி? ஊசி எல்லாம் ஒண்ணும் வேண்டியது இல்லம்மா, நான் கொடுக்கற சொட்டு மருந்தை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, அதுலயே கண்ணு எரிச்சல் எல்லாம் சரியாயிரும்.
இன்னும் ஒரு வாரம் கழிச்சு வாங்க, அடுத்த டைம் வர்றப்போ ஐ பவரையும் சேர்த்து செக் பண்ணிக்கலாம், சரியா? சரிங்க டாக்டர் அம்மா. அடச்சா, இவளுக்கு ஊசி போடுவாவன்னு ஆசை ஆசையா ஓடி வந்தனே, தப்பிச்சுட்டாவ. நீ யாரு பான் அடிக்காவ? ஹலோ யாருங்க? ஹலோ யாரு? சுக்கி அம்மாவா? சுக்கி அம்மா, நாங்க உங்க புள்ள படிக்கிற ஸ்கூல்ல இருந்து பேசுறோம். உங்க புள்ள என்ன வேலை செஞ்சிருக்கா தெரியுமா? வாங்க உடனடியா, உங்களை கம்ப்ளைண்ட் பண்ணனும். உங்க பிள்ளைய பத்தி உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணனும், உடனடியா ஸ்கூலுக்கு வாங்க.